குவாம் ஐலாண்ட்ல யூஎஸோட மிலிட்ரி ஹப் இருக்கு. அந்த மிலிட்ரி ஹப்ல சைனா ஒரு மால்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னு மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஒரு திடுக்கிடும் உண்மையை சொல்லியிருக்காங்க. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். ஜெலன்ஸ்கிக்கே இந்த கிரீமியாவை எப்படியாவது மீட்டெடுத்தாகணும், அவர் எல்லா இடங்கள்லயும் இதை சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. கிரீமியாவை மீட்டெடுக்கிற வரைக்கும் இந்த போர் தொடர்ந்து நடக்கும்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. நான் கூட அவருக்கு அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று இருக்கு போலன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஆனா இப்ப ரஷ்யா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியவே வந்தது ஜெலன்ஸ்கிக்கு ஏன் கிரீமியா மேல இவ்வளவு பாசம்னு. ஜெலன்ஸ்கியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட பேரு ஒலினா வெல்லோடர் மிரினா ஜெலன்ஸ்கா. பேர் கரெக்டா வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க 2013 வருஷம் ரெசார்ட் சிட்டி ஆஃப் யால்டான்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்து பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கிருக்காங்க. பாவம் இவங்களே மக்கள் பிரதிநிதி, கொஞ்சம் ஏழையா வேற இருக்காங்க இல்லையா, அதனால வெறும் $800,000 தாங்க, $800,000 தாங்க அதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்களாம். அது கூடவே விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களும் அவங்க ஒய்ஃபும் கிரீமியாவை சுத்தி சுத்தி வந்து சில இடங்கள்லாம் பார்த்துருக்காங்க போல தெரியுது. 2013 தாங்க இவங்க ஜோடி போட்டு ஃபுல்லா சுத்தி சுத்தி வந்திருக்காங்க கிரீமியால, சில இடங்கள்லாம் பார்த்துருக்காங்க. பாவங்க நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு மக்களை சுரண்டி சுரண்டி சம்பாரிச்ச பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வச்சா ஒரே வருஷத்துல ரஷ்யா வந்து கிரீமியாவை அனெக்ஸ் பண்றோம்னு அனெக்ஸ் பண்ணி ஒரு மனுஷனுக்கு வயிறு வாயெல்லாம் எரியுமா எரியாதா, பத்திட்டு வருமா வராதா? அவரோட கொள்கை இப்ப 100% சரின்னு நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா ஜெலன்ஸ்கி அவர்கள் கிரீமியாவை மீட்டெடுக்கிற வரைக்கும் இந்த போரை நடத்தணுங்க. அவரோட கொள்கையும் அவரோட கோபமும் நியாயமானதுதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆல்ரெடி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இது போல வெந்து போய் இருக்கு. இதுல வேலை பாய்ச்சற மாதிரி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அது போல இருக்கிற ப்ராப்பர்டிஸ் எல்லாத்தையும் ஏலத்துக்கு விட்டு அதுல இருந்து வர காசை எடுத்து இந்த பிரச்சனை நடக்குதுல்ல அந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ண போறாங்களா. இதுக்கு ஜெலன்ஸ்கி என்னெல்லாம் பழிவாங்க போறாருன்றது தெரியல, என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்ன்ற ஆர்வத்துல நான் முன்னாடி சொன்னதை மறந்தே போயிட்டேன். நம்ம சீனாக்காரன் கதைக்கு வருவோம். சீனாக்காரர் என்ன பண்ணிருக்காரு, குவாம் ஐலாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது அந்த பிலிப்பைன்ஸ்க்கு பக்கத்துல ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல அமெரிக்காக்கு பாவம் குட்டியோண்டு ஒரு பேஸ் வச்சிருக்காங்க. அந்த பேஸ்ல சைனா ஒரு மால்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டதா மைக்ரோசாப்டும் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியும் ஒன்னா சேர்ந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சைனீஸ் பங்காளி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த குவாம் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், கிரிட்டிக்கல் சிஸ்டம்னா ரொம்ப முக்கியமான சில சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்ல வேர்ல்ட் டைப்போன் ஒரு மால்வேர சைனீஸ் ஹேக்கிங் குரூப் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்ட் டைப்போன்ங்கிறது என்ன செய்யுதுன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நம்ம கீபோர்ட்ல ஒரு ஒரு லெட்டர் பிரஸ் பண்றோம்ல, அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குதான். முக்கியமா நம்ம பாஸ்வேர்டு போடும்போது இது போல சில விஷயங்கள் பண்ணி வச்சுக்குதான் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குதான் அது கூடவே நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அப்படிங்கறதையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குமா. சிம்பிளா சொல்லணும்னா ஜித்தன் படம் பார்த்திருக்கீங்களா, அவர் வந்து மறைஞ்சு போயிருவாரு, ஹீரோயின் கூட இருப்பாரு, ஆனா அவர் இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, அது போலதாங்க சைனாக்காரர் அந்த குவாம் ஐலாண்ட்ல எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கோ அத்தனை கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஆளை நிப்பாட்டி வச்
சேமிச்ச தகவல்களை வச்சுக்கிட்டு சீனா ஒருவேளை தைவான் அடிக்கும் போது அதிக அளவுல சீனாக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அமெரிக்காவோட நிறுவனமான மைக்ரோசாப்ட் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு ஓரமா அமெரிக்கா சைடு போயிட்டு இருக்கா. புதுசா 285 மில்லியன் வர்த்தான மிலிட்டரி எய்டு, அதுவும் குறிப்பா இந்த நாசம்ஸ் சொல்லுவாங்களே நேஷனல்ஸ் அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அந்த மிசைல் உக்ரைனுக்கு தேவைப்படுதுன்னு உக்ரைன் அரசாங்கம் கேட்டிருக்கான். அதை அப்ரூவ் பண்ற மாதிரி தெரியுது அமெரிக்காவும், ஏன்னா உக்ரைன் அது கண்டிஷனா வேணும்னு கேட்டிருக்காங்களா அமெரிக்கா கிட்ட. எங்களுக்கு அர்ஜென்ட்டா வேணுங்க, உடனடியா வேணும், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட், இல்லைன்னா ரஷ்யா அவங்க கிட்ட இருக்கிற மிசைலை மேல போட்டு போட்டு எங்களை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்களாம். ரஷ்யாவும் இது போல மிலிட்டரி எய்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. உக்ரைனுக்கு மிலிட்டரி எய்டு அதிகமாக அதிகமாக ரஷ்யாவும் நாங்க பெலாரூஸ்ல நியூக்ளியர் வெப்பனை வைப்போம், நாங்க அடுத்த எய்டு
ஈடு வர வர அணு ஆயுதம் வைக்கிறதுக்கு பெலாரூஸ்ல சட்டம் போட்டாங்க. இங்க மிலிட்டரி ஈடு உக்ரைனுக்கு அதிகமாக அதிகமாக பொறுத்தது போதும்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பெலாரூஸுக்கு நியூக்ளியர் வெப்பன் பார்சல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. பெலாரூஸோட அதிபரான லுக்கஷங்கோ இங்க நாட்டுக்குள்ள வந்துருச்சுங்க, அணு ஆயுதம் வந்துருச்சு, ஆன் த வே அனுப்பிச்சிட்டாரு. புட்டின் அவர்கள் அங்கிருந்து அனுப்பிச்சிட்டாரு, ரோட்ல வந்துட்டு இருக்கு, வந்துச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காரு. என்னதான் இது போல அணு ஆயுதங்கள் பெலாரூஸ்குள்ள போனாலும் அந்த அணு ஆயுதங்களை தன்னிச்சையா பெலாரூஸ்னால இயக்க முடியாது. ரஷ்யாவோட அனுமதி இருந்தா மட்டும்தான் பெலாரூஸ்னால இது போல அணு ஆயுதங்களை இயக்க முடியுமா? இத பத்தி ரஷ்யாவோட டிப்ளமேட்டும் பிரஸ் செக்ரட்டரியுமான டிமிட்ரி பெஸ்கோவ் கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். இது போல நீங்க பெலாரூஸ்குள்ள நியூக்ளியர் வெப்பன் அனுப்பிச்சு விடுறீங்களே, அந்த நாட்டு மக்களுக்கு இது போல பிடிக்காம அங்க எல்லாரும் லுக்கஷங்காவுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்க இந்த அரசாங்கம் கவுந்துரும் இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கிட்ட கேட்டதுக்கு சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, நாங்க பெலாரூஸை லிபரேட் பண்ணிடுவோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பெலாரூஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன்ல லிபரேட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க, அங்கேயே மக்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும். தேவையில்லாம பெலாரூஸ் மக்கள்லாம் அது போல வாங்கி கட்டிக்குவாங்களா என்ன? அது மட்டும் இல்லைங்க, உண்மையாலுமே நம்புங்க, நானே சொல்றேன், பெலாரூஸ்ல ரஷ்யாவுக்கு ஆதரவு அலைகள் அதிகமாயிட்டு தான் வருதே தவிர ரஷ்யாவுக்கு எதிரான அலைகள் அப்படி எதுவும் எனக்கு தெரியல பெலாரூஸ்க்குள்ள. ஆனா இதே நேட்டோ நாடுகள்ல பாருங்க, இந்த நேட்டோவோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அது மேல ரெட் பெயிண்ட தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்கள் யாரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் மக்களை நம்மளால அடக்கி ஆள முடியும், ஒரு பாயிண்ட்க்கு மேல மக்களே அதை உடைச்சிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. காலம் தான் பதில் சொல்லணும், யாரு யாருக்கு எதிராக திரும்புறா, யாரு தோக்க போறா, யாரு ஜெயிக்க போறாங்கிறதுலாம். அதனால நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குல்ல, இதுல ரஷ்யா 24th நைட் அப்போ 36 ஷாகி ட்ரோன்ஸ், அதான் அந்த இரானியன் ட்ரோன்ஸ் வந்து அமிச்சுட்டு இருக்காங்க கீவை தாக்குறதுக்காக. அந்த 36 நாங்க சக்சஸ்ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கெத்து அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. 100% சக்சஸ் கீவ்ல இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 100% சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாத்துப்பா, இந்த 36 ட்ரோன்ஸ் அனுப்புற மாதிரி அமிச்சுட்டு உங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லொகேஷனை தெரிஞ்சுக்க போறாங்க, அடிக்கடி இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் லொகேஷனை மாத்திக்கிட்டே இருங்க, இல்லனா ரஷ்யா கூடவே ஒரு கின்சாலியும் பார்சல் பண்ணிடுவாங்க. இது கூடவே நம்ம உக்ரைனியன் பிரசிடென்டான ஜெலன்ஸ்கி அவர் இருக்கார்ல, எப்ப உக்ரைனுக்கு மொதோ F-16 வருதோ அந்த மொதோ F-16ல இருந்து ரஷ்யாக்கு ஒரு மெசேஜ் போகும், ரஷ்யா நீ தோத்துருவ அப்படிங்கிற மெசேஜா. இவர் இவ்வளவு கான்பிடண்டா பேசும் போதே தெரியுது F-16 ஆல்ரெடி பார்சல் ஆயிருக்கும் போல இருக்கு, கூடிய சீக்கிரம் டெலிவரி ஆயிரும் போல. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் டெலிவரியான அந்த F-16ல இருந்து என்ன மெசேஜ் முதல்ல சொல்றாங்கன்ட்டு. உக்ரைனோட பிரசிடென்ட் இப்படி சொல்றாரா, உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் வேற ஒண்ணு சொல்லியிருக்காங்க, புட்டின் பயந்துட்டாருங்க, அவர் செத்துருவாருன்னு பயம் வந்துருச்சுங்க, ஏன்னா நாங்க அவர் பக்கத்துல நெருங்கிட்டோம் அப்படின்னு உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உக்ரைனோட ஸ்பெஷல் போர்ஸ் இருக்காங்களே அவங்களோட டாப் பிரியாரிட்டி லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்லயே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்ம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தானா. இது போல செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா தோத்துரும், ரஷ்யா இப்ப தோத்துரும், ரஷ்யா அப்ப தோத்துரும், ரஷ்யா கிட்ட ஆயுதமே இல்ல, ரஷ்யா கிட்ட ஒண்ணுமே இல்ல, ரஷ்யா பயந்துருச்சு, புட்டின் அவர்கள் டூப்பை யூஸ் பண்றாரு, அவரோட கை நடுங்குது, கால் நடுங்குது, வாய் நடுங்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது, இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் என் முன்னாடி நின்று நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு அலர்னாலும் அதை நானா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்பவும் என்னை ஜெயிக்கவே முடியாது. இந்த டைலாக் தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த டைலாக் பர்ஃபெக்டா இந்த சிச்சுவேஷன்ல புட்டின் அவர்களுக்கு பொருந்தும்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.